கர்த்தருடைய மேலான நாமத்திற்கு துதியும் கனமும் சோற்றமும் உண்டாவதாக. அருமையான நாளிலே கூடி வந்திருக்கிறவங்கள ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வேதாம வகுப்பை நாம் துவங்கியது 149வது வகுப்பிலே உட்கார்ந்திருக்கிறோம். குறிந்திருக்கிறதுன முதலாவது நிருபத்தை துவங்கின இது 37வது சீரீஸ். குறுந்து பட்டணத்திலிருந்து அல்லது குறுந்து சபையிலிருந்து பவுல் அப்போஸ்தலனுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளின் அடிப்படையில் பதிலாக அவர் எழுதி கொண்டு வருகிற இந்த முதலாவது நிருபம் சபையை குறித்து, சபை சார்ந்த கேள்விகளை குறித்து 15, 16, 11 சொல்லப்பட்டு வருகிறதை நாம் பார்த்தோம். 15வது அதிகாரத்தில் நாம் கடைசி பகுதியில் இப்பொழுது நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். கடந்த முறை 49 வசனங்கள் முடிய நாம் பார்த்து முடித்தோம். 50வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவு உள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருபொழுதும் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று சொல்லி நாம் அறிந்தது. ஏனென்றால் இந்த மாம்சம், நம்முடைய சரீரமாகிய இந்த மாம்சமும் அதில் ஓடக்கூடிய உயிராகிய இரத்தமும், இந்த சரீரமானது ஒருபொழுதும் பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளே, அதாவது பரலோகத்துக்கு உள்ளே, பரலோகத்துக்குள்ளே சென்று அடைவது அல்ல. ஏனென்று சொன்னால் இந்த மாம்சத்திற்கு ஆகாரம் அவசியம், இந்த மாம்சத்திற்கு மெயின்டெனன்ஸ் அவசியம், இந்த மாம்சத்திற்கு பாதுகாப்பு அவசியம், இந்த மாம்சத்திற்கு உணவு அவசியம். இதெல்லாம் கொடுக்காத பட்சத்தில் இவைகள் ஒழிந்து போகிறது, ஆட்டோமேட்டிக்காகவே அது ஒழிந்துவிடும். நம்ம வந்து கவனிக்க வேண்டிய நேரத்தில் கவனிக்க இல்லாத பட்சத்தில் ஆகாரம் சரியாக கொடுக்கவில்லை, நீர் சரியாக நாம் பருகவில்லை, சூழ்நிலை சரியாக இல்லை, வயது மூப்பு, இவையெல்லாம் இந்த சரீரத்துக்கு உண்டு. இப்படிப்பட்ட இந்த மாம்சத்தை பரலோகத்துக்கு உள்ளே சேர்க்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக அது எடுப்பதல்ல என்று சொல்கிறார். நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. நாம் போன வகுப்பில் நாம் பார்த்தோம், அல்லது அதுக்கு முந்தைய வகுப்பில் நாம் பார்த்தோம், ராஜ்யம் என்பது சபை என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நம்முடைய சபையை அல்ல, இது பரலோகத்தை குறிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது பரலோகத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி பரலோகத்துக்கு ஏறி போனார் என்கிற ஒரு கேள்வி வரும். இயேசு கிறிஸ்து எப்படி அவர் உயிரோடு எழும்பினதுக்கு பின்னதாக 40 நாள் கழித்து எல்லார் கண்களும் முன்னதாக அப்படியே பரலோகத்துக்கு ஏறி போனார், அவர் மறுரூபமானாரா அப்படின்னா கிடையாது. மறுரூபமானார்னு பைபிளில் சொல்லியிருக்கா அப்படின்னா எந்த வசனமும் நாம் பார்க்க முடியாது. இப்போ மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது என்ற பட்சத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த சரீரத்தோடு பரலோகத்துக்கு ஏறி போனது எப்படி என்கிற ஒரு கேள்வி. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், மகிமையின் சரீரத்தில் தான் அவர் எழுந்திருந்தார் என்று சொல்லி. அது உண்மையா இல்லை, உண்மையாக இல்லாமல் இருக்குமா? அவர் சாப்பிட்டார், சீஷர்களோடு கலிலேய கடற்கரையில் உட்கார்ந்து அப்பம் சுட்டு அவர் சாப்பிட்டதை நாம் வேதாமத்தில் பார்க்க முடியும். ஒருபொழுதும் இந்த பூமியினால் உண்டான இந்த சரீரம் பரலோகத்துக்கு உள்ளே எடுத்து செல்ல முடியாது. 1 கொரிந்தியர் 6:13 வசனத்தை வாசிங்க. வயிற்றுக்கு போஜனம் நிச்சயமாக அவசியம்தான், அது இல்லாமல் நாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. சிலர் போன வாரம் ஒருத்தர் கேட்டாங்க, இலங்கையிலிருந்து 40 நாள் நான் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன் அப்படின்னு. அது உண்மையிலே சாத்தியமா, 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. மேக்சிமம் 4 நாள் அல்லது 5 நாள் அல்லது ஒருவேளை அவர்களுடைய பலத்தின் மிகுதியால் ஒருவேளை 8 நாள் இருந்துடலாம். 40 நாள் ஃபாஸ்டிங் அப்படின்னா
வாய்க்குள்ளே எதுவுமே போகாத ஃபாஸ்டிங். நீங்கள் வந்து காலையில் மாத்திரம் சாப்பிட்டுட்டு நாள் ஃபுல்லாக இருக்கிறது, அல்லது மத்தியானம் மாத்திரம் கொஞ்சோண்டு நான் ஒரு பிடி சோறு மாத்திரம் சாப்பிட்டுட்டு மிச்சத்தில் நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன், அது வந்து ஃபாஸ்டிங் இல்லை, அது வந்து நம்மளை ஒடுக்கி கொள்ளுவது, நமக்கு நாமே ஒடுக்கி கொள்வது. ஒரு நான் ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்கிறேன், நான் வந்து இந்த கறியெலாம் ஒன்றும் சாப்பிட மாட்டேன், அது உங்களுடைய அவங்களுடைய தீர்மானம். அல்லது நான் வந்து பகட்டாக உடுத்த மாட்டேன், அது அவர்களுடைய தீர்மானம். அதை கொண்டு வந்து உபவாசத்துக்கு நாம் சேர்க்க முடியாது. உபவாசம் அதாவது வேதாமத்தில் சொல்லியிருக்கிற இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்ததற்கு நாம் ஒப்பிட முடியாது. நமக்கு நான் இந்த அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் நான் வந்து என்னை ஒடுக்கி கொள்ளுகிறேன், நான் வந்து காலையில் மாத்திரம் இல்லை நைட்டு மாத்திரம் இல்லை ஒன்லி லிக்விட் ஃபுட் மாத்திரம் அப்படின்னா, அது அவர்களுடைய தங்களுடைய ஒழுக்கத்தை அவர்கள் காண்பித்து கொண்டு அதை மெயின்டைன் பண்ணுவது. ஆனால் அதை இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார், அதனால் நானும் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவர் இருந்தது மாதிரி யாரும் இருக்க முடியாது. அவர் தண்ணீரும் குடிக்கலையாம், ஆகாரமும் சாப்பிட்லையாம், வாய்ப்புள்ள ஒன்றுமே போகலை, அப்படி தான் அவர் இருந்தார். அதை பொருட்படுத்தி நாமளும் 40 நாள் இருக்கிறோம் அப்படின்னா 15வது நாள் பதரல் சாமலை போய் அவங்களே தூக்கிட்டு போயிடுவாங்க, ஏன்னா நமக்கு நடக்க முடியாது. வயிற்றுக்கு போஜனம் அவசியம், போஜனத்துக்கு வயிறு ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். எதையும் எதையும் வயிறும் போகிறோம், போஜனமும் அங்கே தேவைப்படாது. பரலோகத்துக்கு போகும் பொழுது அங்கே ஆகாரத்துக்கு அவசியம் அல்ல. அங்கே யார் அங்கே சமைச்சு கொடுக்க போகிறது, யார் அங்கே வந்து கல்டிவேட் பண்ண போகிறது? அங்கே ஆகாரத்துக்கு அவசியம் இல்லை, சரீரப்பிரகாரமான வளர்ச்சிக்கு அது அவசியம் இல்லை, கெட்டு போவதும் இல்லை. ஏனென்றால் அது புதிய மாம்சம் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி பழைய வகுப்பில் நான் பார்த்தோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பூமிக்குரிய கூடாரம், இது வந்து நம்முடைய சரீரத்தை கூடாரம் என்று ஒப்பிடுகிறார். இந்த கூடாரம் நம்முடைய வீடு அழிந்து போகும், நிச்சயமாக அழிந்து போகும். மரித்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 4வது நாள் 5வது நாள் அது கெட்டு போய் விடுகிறது. 10 நாள் கழித்து எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போய்விடும். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. இது வந்து அங்கே வீடை குறித்து அவர் சொல்லலை. நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய புதிய சரீரத்தை, மாம்சத்தை, புதிய சரீரத்தை, அழிந்து போகாத சரீரத்தை அங்கே கொண்டு வருகிறார். இங்கு இருக்கிற நம்முடைய சரீரம் அழிந்து போகும், அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதல்ல. இங்கே உள்ள சரீரத்துக்கு நமக்கு எல்லா வியாதியும் வரும். நீங்கள் எவ்வளோதான் பரிசுத்தவான் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கும் வியாதிகள் வரும். பரிசுத்தத்துக்கும் மாம்சத்துக்கும் அங்கு சம்பந்தம் அல்ல. அங்கே நிச்சயமாக சூழ்நிலைகள், என்விரான்மெண்ட், நம்முடைய ஆகாரம், இதெல்லாம் நம்முடைய சரீரத்தை கவனிப்பதும் அதை பேணுவதுமாக இருக்கிறது. பூமிக்குரிய கூடாரம், நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். யோவான் 3வது அதிகாரம் 3-6 வரைக்கும் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கு அந்த 100க்கு அதிபதியின் இடத்துல அதை சொல்லிக்கொண்டு வருகிறார். நீ வந்து திரும்பவும் பிறக்கணும் அப்படிங்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆறு வரைக்கும் வாசிக்கணும். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சம். அப்ப நாம் இந்த மாம்சத்தை எப்படி பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய பெற்றோரில் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். மாம்சத்தின் மூலமாக நாம் பிறந்தது நிமித்தமாய் அந்த மாம்சத்தை நாம் வழிமுறையாக பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே வருவதற்கு ரட்சிக்கப்பட்டவர்களாக கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அங்கமாக சேர்க்கப்படுவதற்கு இந்த மாம்சத்தில் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டிய ஒரு ஸ்டெப்பை இந்த இடத்துல நிக்கோதேமுவுக்கு கொண்டு வருகிறார். அப்படி நாம் மறுபடியும் ஆவியினாலே ஜலத்தினாலே நாம் பிறக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் நாம் இணைக்கப்படுகிறோம். அதான் எக்லீசியா அப்போஸ்தலர் 2:47 நம்ம பார்க்குறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபை அப்படின்னா எக்லீசியா என்று சொல்கிறதுக்கு பிரிக்கப்பட்டவர்களாக சேர்த்து கொண்டு வந்தார்.
கிறிஸ்துவின் சரீரத்திலே சேர்த்து கொண்டு வந்தார். நாம் எல்லாரும் ஒவ்வொரு அங்கமாக இருக்கிறோம். அந்த எல்லா அங்கமும் சேர்த்து ஒரு சரீரம். அந்த சரீரத்துடைய தலை கிறிஸ்துவாக இருக்கிறார். உலகத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்தவர்களும் அந்த சரீரத்திலே நாம் ஒவ்வொரு அங்கமாக நம்மை சேர்க்கிறார் என்று சொல்லி நாம் வேதாமத்திலே பார்க்கிறோம். அப்போது நிக்கோதேமுக்கு அவர் சொல்லுகிறது, மாம்சத்தினாலே பிறக்கிறவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவன் பிரவேசிக்க முடிகிறது. அதனால தான் யோவான் 1:12-13 பார்க்குறோம், யாரெல்லாம் அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், 11வது வசனத்தை நான் வாசிச்சிட்ருக்கிறேன், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களெல்லாம் எப்படி பிறந்தவர்கள், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்போ நாம் தேவனுடைய வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஜலத்தினாலும் ஆவினாலும் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் பிறந்து வெளியே வரும் பொழுது அது தேவனுடைய சித்தத்தினாலே நாம் பிறக்கிறவர்கள். முதலாவது குழந்தையாக நம்முடைய தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரும் பொழுது புருஷ சித்தத்தினாலே நாம் பிறந்தோம், மாம்சத்தின்படி நாம் பிறந்தோம், இரத்தத்தின் மூலமாக நமக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது. ஆனால் எப்பொழுது நாம் கிறிஸ்துவனுடைய கட்டளைக்கு ஞானஸ்நானத்தில் கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது நாம் தேவனாலே பிறக்கிறோம். தேவனாலே பிறந்ததினாலே நம்மை கிறிஸ்துவோடு பிதாவானவர் நம்மை இணைக்கிறார். அப்போது பரலோகத்துக்கு போகும் பொழுது மாம்சமும் இரத்தமும் அங்கு போவது இல்லை, அது எடுத்து போடப்படுகிறது. பிலிப்பியர்களின் நிருபம் 3:21 நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பரம ஏறின பொழுது என்ன நடந்திருக்கும் என்கிற ஒரு குளூவை அந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். 3:21 பார்த்தீங்களா, வேதாமத்திலே கொடுக்கப்பட்ட அனைத்து காரியங்களும் எதற்காக, நாம் பின்பற்றுவதற்காக. ஏன் நாம் பின்பற்றணும், பரலோகம் போவதற்காக. புதுசாக எதை சொல்கிறேன் நினைக்க வேண்டாம். யோவான்களின் நிருபம், யோவான்களின் சுவிசேஷ புஸ்தகம் 20:31 பாருங்கள், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதே 2 தீமோத்தேயு 3:16 நீங்கள் வந்தாலும் அங்கேயும் நமக்கு ஏன் இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு சாராம்சமாக பார்க்க முடியும். 2 தீமோத்தேயு 3:16, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்புகிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து சரீரம் மாறினாரா மாறலையா அப்படிங்கிற ஒரு குளூ ஏன் வெட்ட வெளிச்சமாக கொடுக்கப்படலை அப்படிங்கிறத காட்டிலும், நிச்சயமாக அவர் இந்த மாம்சத்தோடு மேலே போவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது வேதம் தெளிவாய் சொல்கிறது. மாற்றுகிறார் என்பதையும் பிலிப்பியர் நிருபம் 3:21 நாம் அதை கவனித்தோம். 51வது வசனத்துக்கு வாங்க, 1 கொரிந்தியர் 15:51, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம் என்று சொல்லி 51வது வசனம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன் என்கிறார், நாம் எல்லாரும் நித்திரை அடைந்து விடுவதல்ல, அதாவது நாம் வாசிக்கிறவர்கள் இப்பொழுது நாம் வாசிக்கக்கூடிய லெவலில் நாம் உயிரோடு இருக்கிறதுனாலே பவுலப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் பொழுது சொல்கிறார், நாம் எல்லாரும், அதாவது அவரை சேர்த்து அதை படிக்கிறவர்களை சேர்த்து சொல்கிறார், இப்பொழுதும் நாம் அதை படித்து கொண்டிருக்கிற ஒரு கிருபை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போது உயிரோடு இருக்கிறவர்கள் உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து வருகிற பட்சத்திலே நாம் மறித்து உயிரோடு எழுந்து போவதல்ல, உயிரோடு இருக்கிறவர்கள் அப்படியே மறுரூபப்படுவோம்.
கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். உயிரோடு இருக்கிறவர்கள் அப்படியே இந்த பழைய சரீரம் போய், அதாவது பூமிக்குரிய சரீரம் போய் புதிய சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டு நாம் அந்த சரீரத்திலே கிறிஸ்துவை நாம் எதிர்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 4:14 வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4. பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இறந்தவர்கள் உயிரோடு எழுந்து புதிய சரீரத்தோடு இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார்கள். இரண்டாவது ப்ராசஸாக உயிரோடு இருக்கிறவர்களும் நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 15:52, எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவு இல்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். அப்போ ஃபஸ்ட் ப்ராசஸ் மரித்தவர்கள், இரண்டாவது ப்ராசஸ் உயிரோடு இருக்கிறவர்கள். இதெல்லாம் டைம் எடுத்துக்குமா அப்படின்னா ஒரு இமைப்பொழுது, ஒரு ஷணப்பொழுது என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டிலே அது நடக்கும். இன்னொரு ஒரு அருமையான ஒரு வசனம் மத்தேயு 24:31 நாம் பார்க்கும் பொழுது அழகாக அங்கே இடத்துல குறிப்பிடுகிறார். மத்தேயு 24:31. வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்தும் கூட்டி சேர்ப்பார்கள். எல்லாம் எவ்வளோ ஸ்பீடாக நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அத்தனையும் நடந்து ஏறும். நாம் வந்து இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறதல்ல. அவர்கள் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் 4 பக்கமும் சேர்த்து அதை நம்முடைய எல்லா ஆத்துமாக்களையும் சேர்க்கிறார்களாம். 1 யோவான் 3:2 இன்னொரு வசனத்தை நாம் பார்க்க முடியும். யோவானுக்கு எழுதின 1:3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்போவே நாம் தேவனுடைய பிள்ளைகள், இப்போவே நாம் மகிமையின் ராஜ்யத்திலே ஒரு அங்கத்தினர், இப்போவே நாம் கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே ஒரு அங்கம், இப்போவே தேவனுடைய வழிநடத்துதலோடு இருக்கிறோம், இப்போவே பரிசுத்தாவே நம்முடைய உள்ளத்தில் வசிக்கிறவராக இருக்கிறார், இப்பொழுதே நாம் பரிசுத்தத்தை உணர்ந்து அனுதினமும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து நம்மை சரி செய்து கொண்டிருக்கிறோம். அவர் சொல்கிறார் பாருங்கள், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம். இதுவே இவ்வளவு மகிமையாக நாம் நினைச்சோம்னா, இனி இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கும் பொழுது அவருக்கு ஈக்குவலாக, அவருடைய சரீரத்துக்கு ஈக்குவலாக, அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஈக்குவலாக அவருக்கு நாம் ஒப்பாக இருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு அழைப்புக்காக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். நமக்கு பொறுமை தான் நமக்கு அவசியம். நமக்கு வந்து நடக்குமா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தால் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால், நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சிம்பிளான உதாரணம், வயதானவர்களுடைய இந்த கால் எலும்பு, இறந்து போனவர்களுடைய வயதானவருடைய கால் எலும்பை நீங்கள் வந்து தனியாக எடுத்து நீங்கள் எவ்வளவு அடித்தாலும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அது நிற்கிதோ, கையால் நீங்கள் உடைக்க முடியாது, ஈஸியாக உடைச்சிட முடியாது, ஒரு கால் எலும்பு எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எலும்பு, அவ்வளோ பெரிய எலும்பு எப்படி வளர்ந்தது, தாயின் கருவிலே அது எப்படி உருவானது, தாயின் கருவிலே அது எப்படி ரெண்டு பேர் திருமணமான அவங்களுக்கு குழந்தை எப்படி வந்துடும், அந்த குழந்தை எப்படி பிறக்கும், எப்படி இத்தனை கோடிக்கணக்கான நரம்புகள் எப்படி கரெக்டாக கனெக்ஷன் கொடுப்பாங்க, எப்படி கண் தானாக வளருது, எப்படி எலும்பு தானாக வளருது, இதெல்லாம் கேட்கலான்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் உண்மையானா அதுதான் உண்மை. தேவனுடைய வார்த்தை எதை சொல்லுகிறதோ நிச்சயமாக அது நடக்கும். எதெல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்ததோ அத்தனையும் நடந்து ஏறி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்ன தீர்க்க தரிசனமும் அதுவும் நடக்கும். எப்படி இவைகள் எல்லாம் நடந்து தீர்ந்ததோ நிச்சயமாக ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருகிறார்,
அதில் நமக்கு எந்த சந்தேகமும் இருப்பது இல்லை என்பதை தீர்க்கமாக நாம் அறிய வேண்டும். ஒரு க்ஷணத்தில் மறுரூபமாக்கப்படுகிறோம், ஒரு க்ஷணத்தில் புதிய சரீரம் கொடுக்கப்படும், ஒரு க்ஷணத்தில் நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அவருக்கு ஈக்குவலாக ஒப்பாக இருந்து நாம் அவரை பார்க்கிறோம் அப்படின்னா, அதுதான் யோவான் சொல்கிறாரு, இப்போவே நமக்கு இவ்வளோ பெரிய மகிமை தேவன் கொடுத்துருக்கிறாரு. நாம் யார், எந்த ஊரில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தோம், எப்பேற்பட்ட அவமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தோம், ஆனால் நம்மையும் நம்முடைய பாவங்களை மன்னித்து தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை அணைத்து சரீரமாக நம்மை சேர்த்து கிறிஸ்துவனுடைய தலைக்கு கீழே நம்மை வைத்து இவ்வளவு மகிமையாய் நம்ம வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த இடம் போகும் பொழுது இன்னும் எவ்வளவு பெரிய மேன்மையாக இருக்கும். அதனால தான் சொல்கிறாரு, கடைசி வரையும் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள், கடைசி வரையும் அந்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க, கடைசி வரையும் நீங்கள் பிடிச்சு நில்லுங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய எதிர்பார்ப்பின்படி எப்படி எப்படி எப்படின்னு கேள்வி கேட்டால், எப்படி ஒரு குழந்தைய ஒன்றும் இல்லாமல் உருவானுச்சு, அதுவும் அம்மா மாதிரி அப்பா மாதிரி அவங்கள அப்படியே உரிச்சு வச்சது மாதிரி, யார் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா, யாரும் சொல்லிக் கொடுக்கல. தேவன் வைத்த நியமம் அது எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு மகிமையான ஒரு தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கும் பொழுது அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிச்சயமாய் அது நிறைவேறுவதற்கு அந்த இடத்திலே தகுதியுள்ளவர்களாய் நாம் நிறுத்தி கொள்வதற்கு நம்மை ஜாக்கிரதையாய் வைத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சந்தேகமும் எந்த விதமான பாவமும் எந்த விதமான இடைஞ்சல்களும் நம்முடைய விசுவாசத்தை கொலைத்து போடுவதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. 53வது வசனத்தை வாசிங்க, 1 Corinthians 15:53. அழிவு உள்ளதாகிய இது, இதுனா மாம்சத்தை சொல்கிறார், அழிவு உள்ளதாகி இந்த மாம்சம் அழியாமையை எடுத்துக்கொள்ள வேண்டும், சாவுக்கு ஏதுவாகி இந்த மாம்சம் சாவாமல் இருக்கக்கூடிய ஒரு மாம்சத்தை தரித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த அதிகாரம் 1 Corinthians 15 எதை குறித்து ஆரம்பித்தோம், ஞாபகம் இருக்கா, இந்த அதிகாரத்தினுடைய சாராம்சம் என்ன, என்னென்னு கேள்வி தொடங்கினுச்சு, உயிர்த்தெழுதல் இல்லை அப்படிங்கிற ஒரு மரித்தவர் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டோடு தான் இந்த கேள்வி தொடங்கினது. அப்போ மருத்துவர் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதற்கான ஆதாரத்தை தான் நம்ம இதுவரையும் பார்த்து கொண்டே வருகிறோம், ஒவ்வொரு சாப்டராக நாம் அதை கவனித்து வருகிறோம். அப்போ மருத்துவர் உயிர்த்தெழுதல் இருக்கிறதுனால எந்த வகையிலே எந்த மாம்சத்தோடு மறித்தார்களோ அந்த மாம்சத்தோடு உயிரோடு எழுவதல்ல, அந்த மாம்சம் அழிந்து விடுகிறது, புதிய மாம்சம் கொடுக்கப்படுகிறது. நிச்சயமாய் அது அழியாமை தரித்து கொள்ள வேண்டும், நிச்சயமாய் அது சாவாமை உள்ள ஒரு மாம்சத்தை தரித்து கொள்ள வேண்டும். 54வது வசனம், அழிவு உள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறுகிறது. அதெல்லாம் எப்போ நடக்கும், எப்போ அது நிறைவேறுகிறது, கடைசி சத்ரு மரணம்னு பார்த்தோம், எப்போ அது, இயேசு கிறிஸ்துவோடைய வருகையில் அது நடக்குது. இயேசு கிறிஸ்துவோடைய வருகையில் இந்த மாம்சம் முழுவதும் ஒழிந்து விடுகிறது. இயேசு கிறிஸ்துவோடைய வருகையில் யாரெல்லாம் மரித்தார்களோ அவர்களுக்கு புதிய மாம்சம், இயேசு கிறிஸ்துவோடைய வருகையில் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களும் மறுரூபமாக்கப்பட்டு புதிய மாம்சம், அப்பொழுது மரணம் என்கிறதுக்கான இடம் இல்லாமல் போய்விட்டது. மரணம் வந்தால் அந்த சரீரம் என்ன ஆயிரும், அழிந்து விடுகிறது. அப்போ சரீரமே இல்லைன்னா மரணத்துக்கு அங்கே வேலை இல்லை. ஏசாயா 25:8 வசனத்தை கோடிட்டு தான் இந்த வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அதை வாசிங்க, ஏசாயா 25:8. தமது ஜனத்தின் நிந்தை, எது நிந்தை நமக்கு, எது நமக்கு பயம், எது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது, எதற்கு நாம் ஓடுகிறோம், எதற்கு நாம் வந்து பிரயாசப்படுகிறோம், ஏன் ஏதாவது உடம்பு முடியலன்னா ஓடி போய் டாக்டரை எதிர்க்கு பார்க்குறோம், அல்டிமேட்டாக என்னது, மரணம் வராமல் நம்மை பாதுகாத்து கொள்ள, மரணம் வந்துவிடாதபடிக்கு நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பிரயாசம், வேதனை படாமல் இருக்க வேண்டிய ஒரு பிரயாசம், சரீரம் சரியாக நான் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு பிரயாசம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்கிறார்.
இயேசு கிறிஸ்துவோட வருகையிலே மரணம் என்கிற அந்த சம்பவம் முடிவுக்கு வந்து விடுகிறது. அதுக்கப்புறம் மரணம் என்கிற ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட் அங்கு கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 இப்படியாக சொல்கிறது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இப்போ மரணம், அதுக்கு தான் பயம் எல்லாருக்கும், மரணம் வந்து விடாமல் இருக்கணும், எனக்கு துக்கம் வராமல் இருக்கணும், அலறல் இல்லை, அங்கே வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் அங்கே ஒளிந்து போனது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மரணம் முடிந்திருதுன்னா அதோடு நம்ம சாப்டர் எல்லாமே க்ளோஸ். நான் ஏன் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், ஏன் சம்பாதிக்கணும், சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும், எனக்கு வயிறுக்கு பசி, ஏன் வயிறு பசி, சரீரத்தை நான் பாதுகாத்துக்கணும், அல்டிமேட்டாக எதற்காக நம்முடைய பிரயாசம் எல்லாம் அந்த மாம்சத்தை பேணுவதற்காக. அப்போ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாகவே இயேசு கிறிஸ்துவோட வருகையில் அது முடிந்து விடுகிறது. அதனால தான் சொன்னார், அதுக்கப்புறம் பரலோகத்தில் நமக்கு அழுகையோ வேதனையோ துன்பமோ எந்த விதமான வியாகுலமோ ஒன்றும் அங்கே இல்லை. அப்போ அங்கே மேலே போகும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அடையாளம் கண்டுபிடிப்போமா, அடையாளம் கண்டுபிடிப்போமா? நிச்சயமாக நமக்கு தெரியும் யார் யாருன்னு தெரியும். ஆனால் அங்கே வந்து பிரத்யேகமான அன்பு அங்கே இருக்கிறதா என்னால் சொல்ல முடியாது. பரலோகத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டெப் பரதீசு பாதாளம். பரதீசில் இருக்கிறவர்களுக்கும் ஒருவரை ஒருவர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கொள்ள முடியும். பாதாளத்தில் யார் வேதனைப்படுகிறார்கள் என்பதையும் பரதீசில் உள்ளவர்கள் பார்க்கிறார்கள். பாதாளத்தில் இருக்கிறவர்கள் பரதீசில் யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதையும் அவர்களால் கவனிக்க முடிகிறது. கவலையும் பிரயாசமும் பாதாளத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் கவலை பிரயாசம் பரதீசில் உள்ளவர்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, சப்போஸ் இப்போ நான் இறந்து பரதீசுக்கு நான் போயாச்சு, இப்போ நாங்கள் வந்து என் பையன் என்ன பண்ணுறான், பேரப்பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணல் வந்தால் அது எதை கொடுக்கும்? ஒருவேளை சந்தோஷத்தையும் கொடுக்கலாம், அது துக்கத்தையும் கொடுக்கலாம். இப்போ பரதீசில் உங்களுக்கு துக்கம் இல்லை என்று வரும்பொழுது இந்த ரெக்கக்னிஷன் இருக்குமே ஒழிய கவலைகள் அவர்களுடைய அவர் பாரங்கள் அங்கு வருவதற்கு இடம் இல்லை. ஏன்னா ஐயோ என் பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அது ஒரு கவலை வந்துடுது. இப்போ பரதீசில் நேருக்கு நேரம் ஒருத்தரை பார்க்குறா, இவரா நல்லா இருக்கிறீங்களா, அவ்வளோதான், நல்லா இருக்குன்னு அந்த வார்த்தை வராது, அங்கே நல்லா தான் இருக்கணும். நான் அதை ஜஸ்ட் ஐம் எக்ஸாகரேட்டிங். ஆனால் பரதீசில் இருக்கிற இந்த எண்ணங்கள் பாதாளத்தில் இல்லை, நேர் மாறாக இருக்குது. எப்படி சொல்கிறேன் அது? ஐஸ்வர்யவான் வந்து கவலைப்பட்டான், ஐயோ ஒரு ஆள் அனுப்புங்க, எங்கள் சகோதரர்களும் அங்கே இருக்கிறாங்க, இங்கிருந்து ஒருத்தர் போனால் அவங்க கேட்டுக்கிருவாங்க. அப்போது அவனுக்கு அந்த கவலை இருந்தது, தன்னுடைய குடும்பத்தை குறித்த கவலை பாதாளத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த கவலை அங்கே இல்லை, மேலே அங்கே இருந்திருந்தால் அவங்களுக்கு கவலைகள் வந்திருக்கும். கவலைங்கிற பேச்சுக்கு அங்கே இடம் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், பாதாளத்தில் அவங்களுக்கு போனவர்களுக்கு போகிறவர்களுக்கு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக குடும்பத்தை குறித்த வியாகுலம் அங்கே இருந்து கொண்டே இருக்கும். ஐயோ நான் அதை பேசாமல் வந்துட்டேன்னு, ஐயோ இதை சொல்லாமல் வந்துட்டேன்னு, இவன் சொத்தை தேடினானா இல்லையா, யார் கொடுத்தானா இல்லையோ, ஏமாந்துருவானே, இதெல்லாம் கவலைகள் அங்கே இருக்கும். ஆனால் பரதீசில் அங்கே ஒன்றும் கிடையாது, நிம்மதியான அவர்களுக்கு இளைப்பாறுதல் காலம் என்று சொல்லப்படுகிறது. பரலோகத்துக்கு போகும் பொழுதும் இனி மரணம் இல்லை, அதனால் துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின என்று சொல்லி பார்க்கிறோம். 20:14 நீதிமொழிகள் வெளிப்படுத்தின விசேஷம் 20:14, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலில் தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். அப்போது முழுவதுமாக ஒரு ஃபுல் ஸ்டாப் அந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டதை கவனிக்கிறோம். 55 ஒரு சவாலாக கேட்குறார், இவ்வளோ நாள் நீ வந்து எங்களெல்லாம் வந்து போராட்டத்தில் நீ வச்சுருந்த, எப்போ பாரு எங்களுக்கு பயத்திலே நீ வச்சுருந்த, எப்போ பாரு எங்களை வந்து ஒரு கவலையில் வச்சுருந்த, வியாகுலப்பட்டுக்கிட்டு இருந்தோம், ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ நான் என்ன பண்ணுவேன், எப்படி நான் காப்பாற்றுவேன், எப்படி இதை செய்வேன், எதுக்கு என்னுடைய முடிவு நாள் வந்துடக்கூடாது, மரணமே உன் கூர் எங்கே கேட்குறாரு. கூர்னா என்னது? அந்த ஷார்ப்பாக இருக்கிறது.
கூர்னா ஆக்சுவல் கூறு தான், கூர்மை. உன்னுடைய கூர்மை எங்கே? கூர்மைனா இந்த இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை வந்து கிரேக்க வார்த்தை வந்து கென்ட்ரான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அந்த என்னென்னா அந்த மாடு, காள மாடு ஓட்டுறவங்க பின்னாடி உட்காந்துருப்பாங்க, அவங்கள்ட்ட நம்ம நினச்சிட்டு இருப்போம் வெறும் குச்சி தான் வச்சுருப்பாங்கன்னு. ஆ, அந்த சாட்டைக்கு சாட்டை குச்சிலேருந்து சாட்டை இருக்கும், அந்த குச்சியோடைய முனியில் அவங்க வந்து ஒரு ஆணி வச்சுருப்பான், இது சாட்டையில் கேட்கலன்னா ஒரு குத்து குத்தி விடுவான், அது எந்திரிச்சு ஓடும். இப்போ அந்த கூரை தான் இந்த இடத்துல அந்த கென்ட்ரான் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துது. மிருகங்களை உந்துவித்து உபத்திரவப்படுத்தி செய் 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 என்று சொல்லி அதிகாரத்தோடு அவர்களை ஆக்கப்பூர்வமாக ஓட வைக்கக்கூடிய ஒரு பயமுறுத்துகிற ஒரு சாதனம் அந்த அந்த கூர். அதை பார்த்தோன்னு ஓடி மிரண்டு ஓடி, ஐயோ வரேன் வரேன் ஆ சாட்டை எடுத்துகிட்டு வரேன். அப்போ இது என்ன, அந்த கூர் உன்னுடைய மரணமே என்னை விரட்டிட்டு வந்தல்ல, இப்போ எங்கே உன்னுடைய சாட்டை எங்கே, உன்னுடைய கூர் எங்கே, எங்கே உன்னுடைய ஸ்பியர் எங்கே, மரணமே உன்னுடைய கூர் எங்கே, எங்கே? எப்போது இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவருடைய அந்த வருகையிலே மரணம் முடிந்து விட்டது. இனிமேல் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. உன் கையில் ஒரு அதிகாரமும் இல்லை, உன்னுடைய கூர் போயிடுச்சு, தூக்கி போட்டுட்டு நீ பாதாளத்துக்கு போ. வரணுமே உன் கூர் எங்கே? பாதாளமே இவ்வளோ நாள் நீ எத்தனை பேரை நீ விழுங்கிக்கிட்டு இருந்த, இனிமேல் உன்னுடைய சகாப்தம் க்ளோஸ். உன்னுடைய வெற்றி நினச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் ஒன்று முடிஞ்சு போயிடுச்சு. அது அப்போவே அவர் சொல்லிட்டார், பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவமாக இருக்கிறது, பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். எல்லாம் என்ன அழகாக அதை க்ளோஸ் பண்ணுறாரு பாருங்கள். அந்த கூர் என்னவா? பாவம். நான் செய்த பாவம் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறது, நான் செய்த பாவம் என்னை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது, நான் செய்த பாவம் எனக்கு உறுத்துதலை கொடுத்து கொண்டே இருக்கிறது, நான் செய்த பாவம் பரிசுத்தன் மேல் பரிசுத்தம் அடையாமல் என்னை குட்டி கொண்டே இருக்கிறது. நீ அன்னைக்கு அப்படி பண்ணதானே, அன்னைக்கு அப்படி செஞ்சதானே, அன்னைக்கு அதை அந்த மாதிரி செஞ்சவன் நீ எப்படி நீ பரிசுத்தவான்னு சொல்லிக்கிற, அன்னைக்கு நீ இவ்வளவு மறுதளிச்சவன் நீ எப்படி பைபிளை தூக்குற, எப்படி நீ ஜெபம் பண்ணலாம், நீ எப்படி வந்து பைபிளை வாசிக்கிற, நீ எல்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு அந்த கூர் அது பாவமாக இருக்கிறதாம். இயேசு கிறிஸ்து வார்னிங் கொடுத்தார், சேவல் கூறுறதுக்கு முன்னாடி நீ மூணு தடவை என்னை மறுதளிப்ப. அவர் மறுதளித்தார். மறுதளித்த உடனே இயேசு கிறிஸ்து அவரை பார்க்குறாரு. பார்த்த உடனே இவருக்கு புரிஞ்சிருச்சு, ஓடி போய் அழுதார். உயிரோடு வந்ததுக்கப்புறம் உயிர் தெழுந்ததுக்கு பின்னதாக 40 நாளிலே என்றைக்காவது ஒரு நாள் பேதுருவை பார்த்து அவர் செய்த பாவத்தை சுட்டி காட்டினாரா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அன்றைக்கே சொன்னேன் பார்த்தியா, நீங்கள் வந்து மறுதளிச்சதானே அப்படின்னு ஞாபகப்படுத்தலை. மனுஷனுடைய அல்லது பிசாசனுடைய எண்ணம் என்னென்னா அந்த குற்றப்படுத்தி கொண்டே இருப்பது, எப்போ பாரு குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறது, பழைய தவறுகளை சொல்லி சொல்லி சுட்டி காட்டுவது. ஆனால் கிறிஸ்தவத்துக்கு கிறிஸ்துவுக்கு அந்த கிடையாது. என்ன சொன்னார் பேதுருவை பார்த்து? என்ன சொன்னார்? என்னில் அன்பாக இருக்கிறாயா, என்னுடைய ஆடுகளை மெய்ப்பாயாக. ஒரு நாளும் பாவத்தை சுட்டி காட்டலை. ஆனால் யூதாஸ் காரியத்துக்கு அது நடந்தது. ஐயோ ஐயோ ஐயோன்னு போய் நாண்டு கொண்டு செத்து போயிட்டார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வசனம் நான் எடுத்துகிட்டு வரல, அழகாக ஒரு வசனம், பிசாசானவன் குற்றப்படுத்துகிறவன் என்னுடைய சகோதரரை குற்றப்படுத்துகிறான்னு சொல்லி ஒரு வசனத்தை நான் பார்க்க முடியும். ரோமர் 7:10 நான் வாசிக்கிறேன், 12 இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். ஜீவனுக்கு ஏதுவான நான் வாழுவேன் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு கொடுக்கப்பட்ட கற்பனைகள், 613 கற்பனைகளும் எனக்கு அது மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. பாவமானது கற்பனை அதாவது நியாயப்பிரமாணத்தினாலே தன்னுடைய நேரத்தை சமயத்தை பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாகவும் இருக்கிறது. எங்கே பிரச்சனை வருது? செய்யக்கூடாது என்கிற கட்டளைகளும் செய்பவர்கள் என்ற கட்டளைகளும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொழுது நான் அதை மீறின பொழுது அது பாவமாக இருக்கிறது, அது என்னை துரத்தி கொண்டு வருகிறது. 365 செய்யக்கூடாது என்கிற கட்டளை, 248 செய்ய வேண்டும் என்கிற கட்டளைகள் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது. அப்போது இது அந்த வகை அறை செய்ததுனால தான் நமக்கு அது பிரச்சனை. நம்முடைய குழந்தை இருக்கு தட்டி விட்டுருச்சு அப்படின்னா அது ஒன்றும் தெரியாது. என்றைக்காவது அப்பா சத்தம் போட்டார் அப்படின்னு அச்சோ சத்தம் போடுவார், அப்போ தான் அந்த அதை ஒப்பிடுகிறார். ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை நான் ஒழுங்காக இருக்கணும்னு எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையே எனக்கு வந்து இப்போ பாவத்தை கொண்டு வருகிறது. யாக்கோபு 2:10 ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம், ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவானாக இருப்பான். அப்போ நியாயப்பிரமாணத்தில் 613
எதா ஒன்று நம்ம விட்டுட்டாலும் நாம் குற்றவாளிகள். அதனால தான் அதெல்லாம் முடிவு கொண்டு வந்து சிலுவையில் ஆணி எடுத்து நமக்கு புதிய கற்பனையை கொடுத்தார். அந்த புதிய நியமனத்தை நேனு நினைவு கூறும் வண்ணமாகத்தான் திராட்சை ரசத்தில் நாம் எடுக்கும் பொழுது புதிய உடன்படிக்கையை நாம் நினைவு கூறுகிறோம். 57வது வசனம், நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோதனை. இதெல்லாம் முடிச்சுட்டு ஜெயம் கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவைகளை முடிவுக்கு கொண்டு வந்து நமக்கு ஜெயத்தை கொடுத்தார். கடைசி வசனம் 58வது வசனம், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று நீங்கள் அறிந்து உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. நம்முடைய மரணம் வரலாம், நமக்கு துன்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், ஆனாலும் நாம் அசைக்கப்படாதபடி உறுதியுள்ளவர்களாய் கர்த்தருடைய கிரியையிலே நாம் எப்பொழுதும் நிற்க வேண்டும் என்கிறதை ஞாபகப்படுத்துகிறார். ஏன்னா நம்முடைய படுகிற எந்த பிரயாசமும் வீணாய் வந்து விடுவது அல்ல, நிச்சயமாக நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி கடைசியாக முடிக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம்.